நெல்லை சிந்துபோந்தரையில் புதிதாக கட்டிடத்தில் ரேஷன் கடை அமைக்க உதவி ஆணையாளர் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நெல்லை சிந்துபோந்தரையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு பேரங்காடியின் கீழ் இரண்டு ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. மழை காலங்களில் தண்ணீர் கசிவு ஏற்படுகிறது. இதனால் மாவட்ட அதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான பரணி சங்கரலிங்கம் இந்த இரண்டு கடைகளையும் செல்வியம்மன் கோவில் எதிரில் உள்ள சுகாதார அலுவலக கட்டிட இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளர் கண்ணனிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதன் காரணமாக தச்சை மண்டல உதவி ஆணையாளர் ஐயப்பன், மாவட்ட அவைத் தலைவர் தர்மலிங்கம் ஆகியோர் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது வட்ட செயலாளர் முத்துராஜ், நல்ல பெருமாள், சீதாராமன், ஆட்டோ குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாண்புமிகு தேசிய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் பொதுமக்களுக்குரிய கோரிக்கையாக இன்று நெல்லை சிந்துமந்தரை உள்ள பகுதியில் இரண்டு நியாயவிலைக் கடைகள் உள்ளது. அந்த நியாயவிலைக் கடைகளை தற்பொழுது சிந்துமந்தரை பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல், அது இயங்காமல் சுகாதார ஆய்வகம் இயங்காமல் இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த ரேஷன் கடையை ரெண்டையும் வைத்து பொதுமக்களுக்கு பலன் பெறும் வகையில் செய்வதற்காக ஏற்கனவே மாநகராட்சி கமிஷனரிடம் மனு கொடுக்கப்பட்டது. இன்று அதன்படி உதவி ஆணையாளர் ஐயப்பன் அவர்கள் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறார். மேற்படி இந்த இடத்திற்கு பார்வையிட்டு கமிஷனர் மூலமாக இந்த இடத்தில் வைப்பதற்குள்ளே உரிய வேலைகளை செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்.